எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிற என்னோடய பேர் இந்து. எல்லோரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க சிந்தனை பெட்டகத்தில் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கதை பார்க்கலாம். காலையில் ஒரு 5 மணி இருக்கும். கௌதம் நல்லா தூக்கத்தில் இருக்கிற நேரத்தில் அவரோட செல்ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கக்கூடிய அவர் மனைவி தாரகாவுக்கும் ஒன்றும் புரியாமல் இருக்குது. என்னது, 5 மணிக்கு இவருக்கு எதுக்கு கால் வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை. இதே சிந்தனை தான் கௌதமுக்கும் இருந்துச்சு. 5 மணிக்கு யார் இன்னத்துக்கு நம்மளை கூப்பிட போகிறது? எந்திரிச்சு ஃபோன் எடுத்து பார்த்த கௌதமுக்கு ஆச்சரியம். ஃபோனில் வந்த நேம் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி அப்படிங்கிறவர் கௌதமோட அம்மா வழி சொந்தத்தில் தூரத்து சொந்தமாக இருக்கக்கூடிய மாம முறையாகிறவர். நேம் எப்போவுமே ஃபோனில் இருக்கும், வாட்ஸ்அப்பில் அடிக்கடி மெசேஜ் வருமே தவிர அவங்களுக்குள்ளே எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஒரு நல்ல நட்போடு இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கே தவிர அடிக்கடி பேசக்கூடிய உறவு கிடையாது. அந்த ஆச்சரியம் கௌதமுக்கு இருந்துச்சு. என்னது இது, ஏதாவதுனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவார், மற்றபடி இவர் கால் பண்ணி பேசினதே இல்லையே. அப்படி இருக்கிற சூழ்நிலை எதுக்காக இவர் நமக்கு கால் பண்ணிகிட்ருக்கிறாரு? ஒரு சந்தேக பார்வையோட மனைவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தாரகா ஏற்கனவே கௌதமை அதே பார்வையில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தாரா சொல்லுங்கள், யாருங்க ஃபோனில்? தூரத்து சொந்தம் ராமமூர்த்தின்னு ஒருத்தர், என்னோடய மாமா முறையாகுது. அப்படியா, எனக்கு தெரியாதாங்க. உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறையா தூர சொந்தம் இருக்காங்க இல்லையா, அதில் இவர் இருக்கார். நம்ம மேரேஜ்க்கு வந்திருக்கிறாரு. மற்றபடி இவர் எதுக்காக எனக்கு இன்னத்தையும் கால் பண்ணுறான்னு எனக்கு தெரியலையே. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அட்டன் பண்ணி பேசி பாருங்களேன். நினைக்கிறதுக்குள்ளேயே ஃபோன் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் 2 நிமிஷம் கழிச்சு அதே நம்பர்லேருந்து கால் வர ஆரம்பிக்குது. ஃபோன் எடுத்து கௌதம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹலோ அங்கிள், சொல்லுங்கள் அங்கிள். கௌதம், நான் ராமமூர்த்தி, உங்கள் அம்மாவோட அங்கிள். எனக்கு தெரியும் அங்கிள், நாம தான் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி பேசியிருக்கிறோமே. சொல்லுங்கள் அங்கிள், என்ன விஷயம்? கௌதம் இத்தனை நாளாக இல்லாமல் இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு எதுவும் தப்பா? அங்கிள் எதுவுமே இல்லை. நீங்கள் எதுக்காக இன்னத்தையும் கூப்பிட்டுருக்குறீங்க? காலைல 5 மணிக்கு கூப்பிட்ருக்குறீங்க அப்படிங்கும் பொழுது ஏதோ முக்கியமான விஷயமாக தானே இருக்கும். என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அங்கிள். அது வந்துப்பா, உன்னை நேரில் பார்த்து பேச முடியுமா? நேரில் பார்த்தா பேசலாம் அங்கிள். என்ன விஷயம்? நான் சொல்கிறேன்ப்பா, நேரில் வந்து சொல்கிறேன். சரி அங்கிள், வாங்க. கௌதம், அது வந்துப்பா. சொல்லுங்கள் அங்கிள், நான் இப்போவே உன்னை பார்த்தாகணும்ப்பா. அங்கிள், ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் நீங்கள் இமீடியட்டாக இப்போ வீட்டுக்கு வரலாம். இல்லை நான் வரட்டா அங்கிள்? இல்லை 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 கௌதம், இல்லை, நானே உங்கள் வீட்டுக்கு வரேன், நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம். சரி அங்கிள், வாங்க. ஃபோனை ஒன்றுமே புரியாமல் வச்சுட்டு மறுபடியும் தாரா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. தாரா சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல தாரா, அவர் எதுக்காக எனக்கு கால் பண்ணார், வீட்டுக்கு வந்து பார்க்க வரேன்னு சொல்கிறாரு. ஒன்றுமே புரியல. ஏங்க, ஏதாவது ரொம்ப படபடப்பாக பேசினாரா? ஆமாம், ரொம்ப படபடப்பாக பேசினார். யாருங்க இவர், என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? இவர் எங்கள் அம்மா வழி சொந்தத்தில் ஒரு தூரத்து சொந்தம், எனக்கு மாமா முறையாகுது. இவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் மேனேஜராக போஸ்டிங்கில் இருக்கார். பையன் காலேஜ் படிச்சுட்ருக்கிறான், பொண்ணு இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அத்தை கூட நல்ல கேரக்டர் தான், நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். பட்டு இவர் பரபரப்பாக பேசுகிறார் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சரிங்க, அதான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார்ல, என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. வீட்டிலேருந்து ராமமூர்த்தி கார் கீ எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வாசலுக்கு வராரு. மனைவி பின்னாடி பரபரப்பாக வந்து, எங்க கௌதம்கிட்ட பேசிட்டிங்களாங்க? பேசுனங்க அடுத்தானே வேக வேகமாக போயிட்டுருக்குற. சரிங்க போங்க, போயிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், பார்த்து கொஞ்சம் பத்திரமாக சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க சொல்லுங்கள். இது என்னடி சும்மா கை மாத்துற விஷயமா? இது என்னன்னு நல்லாவே தெரியுமில்ல. முடிச்சு கொடுங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? நான் போய் என் சூழ்நிலையை சொல்கிறேன், அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். நமக்கு போய் இப்படி நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. சரிங்க விடுங்க, கௌதம் கிட்ட சொல்லுங்கள். அவனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுமில்ல. நல்லா தெரியுமா? அதனால தான் இவ்வளோ நாள் பேசலன்னா கூட அந்த பையன்ட்டு நான் போகிறேன். அவன் நல்லா வாதாடுற வக்கீல். அவனை மாதிரி ஒரு வக்கீல் கிடையவே கிடையாது. வயசு சின்ன பையன்தான். அப்படி இருந்தாலும் கூட எந்த கேஸ் எடுத்தாலும் அதில் உண்மை எங்கே இருக்குன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி அவங்க தப்பு பண்ணவங்களுக்கு அவன் தண்டனை வாங்கி கொடுப்பான். இப்போ நம்ம மேலே தப்பு கிடையாது. அதனால தான் நான் வேக வேகமாக கௌதம்கிட்ட போயிட்டுருக்குறேன். கௌதம்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னோம்னா அவனுக்கு இருக்கிற அறிவுக்கு அவன் சீக்கிரமாக இந்த கேஸை முடிச்சு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்க, சீக்கிரமாக போயிட்டு வாங்க. காரை எடுத்துக்கிட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. ராமமூர்த்தி கௌதம் ரெண்டு பேருமே கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்போவுமே அவங்க இவங்க வீட்டுக்கும், மாற்றி கௌதம் அவங்க வீட்டுக்கும் போனது கிடையாது. தூரத்து வழி சொந்தம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் போலவுமே எப்பாவது ஒரு நாள் மட்டும்தான், அதுவும் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் மெசேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் இப்போது ராமமூர்த்தி ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறாரு. காரில் போக போக ராமமூர்த்தியோட மனசெல்லாம் படபடப்பாக இருக்குது. ராமமூர்த்தி வீட்டிலிருந்து கௌதம் வீட்டுக்கு போகக்கூடிய தூரம் ஒரு 25 கிலோமீட்டர் தான். அப்படின்னாலும் அது அவருக்கு என்னமோ பல வருஷங்கள் மாதிரி தோண ஆரம்பிக்குது. எப்படா கௌதம் முன்னாடி போய் உட்காந்து தன்னோட பிரச்சனையை சொல்லி சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நான் வச்சுருக்கக்கூடிய நல்ல பேர்லாம் கெட்டு போயிருமோ அப்படிங்கிற எண்ணம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு.
இதனால் வேகமாக போய் கௌதமோட வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்துறாரு. காரை நிறுத்திக்கிட்டு ஹாலிங் பில் அமுத்தலாமா இல்லை ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டுருக்குற அதே நேரத்தில் கதவு திறக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கதவு திறந்தால் முன்னாடி கௌதம் நின்றுட்டுருக்குறாரு. அங்கிள் வாங்க அங்கிள். கௌதம் சரிப்பா. ஏதோ படபடப்பாக காலில் இருக்கக்கூடிய ஷூவெல்லாம் கழட்டிக்கிட்டு உள்ளே வந்து சோபாவில் உட்கார்றாரு. தாரகா பார்த்து ஒரு புன்னகையோட நல்லா இருக்கிறியாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நல்லா இருக்கிற அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? சரிம்மா, ஓகே, உன்னோட இஷ்டம் எதுனாலும் ஓகே. தாரகா உள்ளே போனால் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்ட கௌதம் தாரகா ரெண்டு பேருமே, சரி தாரகா நீ காஃபி கொண்டு வா அப்படிங்கிற ஒரு கட்டளையோட கௌதம் மறுபடியும் தாமமூர்த்தி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கிள், என்ன அங்கிள், 5 மணிக்கு கால் பண்ணிங்க, கால் பண்ணி ஹாஃப் அன் ஹவரில் இங்கே வந்திருக்கிறீங்க, ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது பண்ணி கொடுக்கணுமா? கௌதம், அது வந்து நீ தான் இப்போ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கள் அங்கிள், எது வந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சொன்னால் நீ என்னை எப்படி எடுத்துக்குவீன்னு எனக்கு தெரியல. அங்கிள், நீங்கள் இப்போ கௌதமாக என்னை பார்க்க வர கிடையாது, ஒரு வக்கீலாக தான் என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க. அது வந்து பரவாயில்ல அங்கிள், ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லுங்கள். வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி பிரச்சனை கிடையாது. ஆமாப்பா, நான் இப்போ உன்னை கௌதமாக பார்க்க வராமல் ஒரு வக்கீலாக தான்ப்பா பார்க்க வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ எவ்வளோ பெரிய வக்கீல் நல்லாவே தெரியும், எவ்வளோ சாதுரியமாக வாதாடுவேன்னு தெரியும். இந்த சின்ன வயசுலேயே நீ எத்தனை கேஸில் வந்து வின் பண்ணியிருக்கேன்னு நல்லா தெரியும். இப்போ நான் வந்திருக்கிறது நிஜமாலுமே ஒரு நியாயத்துக்காக போராடி, நீ நியாயத்துக்காக போராடுறவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னாத்துக்கு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதுவும் இன்னும் 2-3 நாளுக்குள்ளே இந்த விஷயத்தை நீ எனக்காக பண்ணி கொடுப்பா, நான் வந்தது உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்புக்காக தான். சொல்லுங்கள் அங்கிள் என்னென்னு. இது வந்து வெளியில் தெரிய வேண்டாம்ப்பா, ஒரு வக்கீல வச்சு முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, இதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அங்கிள், நீங்கள் டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியாது. அது வந்து கௌதம், பரவாயில்ல அங்கிள், தயங்காமல் என்ன விஷயம்னு சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். நான் ஒரு கம்பெனியில் மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கேன், உனக்கு நல்லாவே தெரியும்ல? நல்லாவே தெரியுமே, ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க. மந்த்லி 75,000 மேலே சேலரி வாங்கிட்டுருக்கிறீங்க. நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி. உங்கள் பையன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் 3rd இயர் படிச்சுட்ருக்கிறான். பொண்ணு இப்போ தான் இங்கே கோயம்புத்தூரில் 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆன்ட்டி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. இதெல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. அதான்ப்பா, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோடைய கம்பெனியில் நேற்றுலேருந்து ஆடிட்டிங் போயிட்டுருக்குது. சரி அங்கிள், ஆடிட்டிங் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் கம்பெனியில் ஒரு 50 லட்சரூபா கருப்பு பணம் இருந்தது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது கரெக்டாக என்னோடய முதலாளி கண்ணில் பட்டுருச்சு. அவர் என்னை கூப்பிட்டு இந்த 50 லட்சரூபா பணத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு போயிருங்கன்னு சொல்லி சொன்னார். நானும் சரி அப்படின்னு முடிவு பண்ணினேன். ஆனால் எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரில. ஒருவேளை அந்த 50 லட்சரூபா பணம் ஆடிட்டிங் வந்து எங்களோட கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ஒன்றா அவங்களுக்கு போயிடும், அப்படி இல்லை அப்படின்னா இன்கம் டேக்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். எல்லாமே அது பிளாக் மணி. இதனால் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பணத்தை எப்படியாவது கொண்டு போய் எங்காவது வெயின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் என் வீடு தானே, அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த பணத்தை அப்படியே என் வீட்டுக்கு கொண்டாந்துட்டேன். இந்த விஷயம் என்னோடய முதலாளிக்கும் நல்லாவே தெரியும். சரி அங்கிள், நைட்டு வீட்டுக்கு வந்து பணத்தை வச்சுட்டு தூங்கினேன். அதுவும் என்னுடைய பீரோவில் தான் வச்சுருந்தேன். இப்போ காலையில் 4 மணிக்கு என்னுடைய ஓனர் ஃபோன் பண்ணி அந்த 50 லட்சரூபா பணத்தை அவரோட பணத்தோட்டத்து கொண்டாட சொன்னார். அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பணம் இல்லைப்பா. அங்கிள் என்ன சொல்கிறீங்க, அதாவது முழு பணம் இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா. 50 லட்சத்தில் 20 லட்சம்தான்ப்பா இருக்குது, மிச்சம் 30 லட்சம் இல்லைப்பா. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாப்பா, நேற்றுக்கு ஈவினிங் அவர் எங்கிட்ட பணத்தை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அந்த பணம் எங்கிட்ட தான் இருந்துச்சு. நானும் வீட்டுக்கு வரும்பொழுது 10:30 மேலே இருக்கும். வந்த உடனே அத்தைகிட்ட கூட சொல்லாமல் அந்த பணத்தை கொண்டு நான் பீரோவில் வச்சு பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து அத்தைகிட்டேயே இந்த விஷயத்த நான் சொன்னேன். அவள் கூட ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு திட்டுனா. வேறு வழி இல்லைம்மா, ஓனர் கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், அவர் கம்பெனியோட முதலாளியாக இருக்கார், நாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ வருஷமாக நல்ல பொசிஷனில் இருந்தாச்சு, இப்போ முடியாதுன்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு 12 மணிக்காட்டு தான் போய் படுக்க போனோம்ப்பா. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா என்னோடய பீரோவில் பணம் இல்லைப்பா. பணம் இல்லையா? 30 லட்சரூபா காணான்னு சொல்கிறீங்களா அங்கிள்? ஆமாப்பா. அப்போ வீட்டில் யார் யார் இருந்தாங்க? நான், உங்கள் அத்தை, கூட பாப்பா, 3 பேர் மட்டும்தான். வேலையாளெலாம் கிடையாதா? வேலையாளெலாம் யாருமே கிடையாதுப்பா. சமையல் வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு வருவா, ஆனால் அந்த பொண்ணு காலையில் 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 4 மணிங்கும் போது கிளம்பி போயிடும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் துணி துவைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வரும். அந்த 2 மட்டும்தான், வேறு எந்த வேலையாலும் கிடையாதுப்பா. நேற்று பணத்தை நான் வீட்டுக்குள்ளே 10:30 எடுத்துகிட்டு வரும்பொழுது நானும் உங்கள் அத்தை அப்புறம் பாப்பா 3 பேர் மட்டும்தான்ப்பா இருந்தோம், வேறு யாருமே கிடையாது.
வீட்டில் வந்து திருடங்கு வந்துட்டு போன மாதிரி எந்த விதமான அடையாளமும் இல்லை. இப்போ எனக்கு இருக்கிற பயமே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு ஒரு துளி கூட எந்த விதமான தடையும் இல்லாத சமயத்தில் 30 லட்சரூபா காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நான் போய் என்னோடய முதலாளிக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேமில் தான் சந்தேகம் வரும். அங்கிள், எனக்கே இதில் ஒன்றுமே புரியல. நீங்கள் 10:45 பணம் எடுத்துகிட்டு வரும் பொழுது ஃபுல் பணம் இருந்திருக்குது, ஆனால் மறுபடியும் திருப்பி நீங்கள் இன்றைக்கால 4 மணிக்கு பார்க்கும் பொழுது பணம் இல்லை அப்படின்னா வீட்டில் நீங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கீங்க, கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பணம் எப்படி அங்கிள் காணாமல் போயிருக்கும்? கௌதம், அதுக்காக தான்ப்பா நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். எத்தனையோ சிக்கலான கேஸுகளை நீ ஜெயிச்சு கொடுத்துருக்குற. நான் இப்போ நினச்சிருந்தா போலீஸ்க்கு போயிருக்க முடியும், இல்லை அப்படின்னா என் முதலாளிக்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நான் முதலாளிக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் பணம் தான் முக்கியம், எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்கங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. நாம் தான் அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும், அவங்க நமக்கு அப்படி இருக்க மாட்டாங்க. என்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா, போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணாலுமே அது அப்படி என் மேலே திரும்பிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. யாராவது ஏதாவது நான் தான் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சம். அதனால தான்ப்பா உன்னை தேடி வந்தேன். நீ நிறைய கேஸ் ஜெயிச்சு உன்னை போய் பார்க்க சொன்னதே உங்க அத்தை தான். உன்னை கெஞ்சி கேட்குறப்பா, இந்த ஆடிட்டிங் இன்னும் 3 நாள் எங்கள் ஆஃபீஸில் போகும். இன்றைக்கு காலைல 4 மணிக்கு எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட இந்த 3 நாள் ஆடிட்டிங் போய் முடிகிற வரைக்கும் பணம் உங்கள்கிட்டயே இருக்கட்டும், ஆடிட்டிங் முடித்ததுக்கு அப்புறமா நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆடிட்டிங் முடியறதுக்குள்ளே எப்படியாவது என் பணத்தை கண்டுபிடிச்சி கொடுப்பா. நீ ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சின்னா என் குடும்பமே உனக்கு கடன்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ அமௌண்ட் கேட்டாலும் இந்த கேஸ்க்கு நான் பணம் கொடுத்துட்றேன். வெளியில் இந்த விஷயம் தெரியாமல் யாருக்கு கசியாமல் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுப்பா. ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன்ப்பா. ராமமூர்த்தி ரொம்ப கெஞ்சதை பார்த்து கௌதம்னால தாங்கிக்க முடியல. ஐயோ அங்கிள் ப்ளீஸ், இப்படி எங்கள்கிட்ட கெஞ்சாதீங்க. எதுக்காக அங்கிள் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லணும்? கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சு தர்றேன். அப்புறம் எனக்கு பணமெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்கள் இதிலேருந்து விடுபட்டால் போதும். உங்கள் மேலே நியாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இதை யாருக்கும் தெரியாமல் கண்டுபிடிச்சு தரேன். நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஆ சொல்லுப்பா. நீங்கள் எத்தனை மணிக்கு உங்கள் முதலாளிகிட்டிருந்து பணத்தை வாங்கினீங்க? நான் பணத்தை வாங்கும் பொழுது ஒரு சாயங்காலம் 1:00 இருக்கும்ப்பா. ஆடிட்டிங் உங்கள் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்தாங்க அங்கிள்? மதியம் 1:00 இருக்கும்போது ஆடிட்டிங் வந்தாங்க. ஆடிட்டிங்காக ஃபைல்லாம் எடுக்கும் பொழுது தான் எங்கள் சிஇஓக்கு கீழே, அதாவது எங்கள் முதலாளியோட டேபிளுக்கு கீழே இருந்த அந்த பட்டியை நாங்கள் பார்த்தோம். அதுவும் நானும் அவரும் மட்டும்தான் பார்த்தோம். எல்லாருமே ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு அவரோட ரூமுக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். அதனால் இமீடியட்டாக அந்த பெட்டி என் ரூமுக்கு கொண்டு போக சொன்னார். ஸோ அதனால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு நான் என் ரூமுக்கு வந்துட்டேன். உங்கள் ரூமுக்கு வரும்பொழுது மணி என்ன இருக்கும்? மேக்ஸிமம் 5:50 ஒரு 5:55-6 இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் அந்த பெட்டி அங்கே இருந்துச்சு? நான் கிளம்பும்போது அங்கேருந்து கிளம்பும்போது 10:10 வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்தீங்களா இல்லை சாவி போட்டு பூட்டி இல்லை பூட்டாமல் எந்த மாதிரி வச்சுருந்தீங்க? நான் ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருந்தேன். என்னோடய ரூமில் இருக்கக்கூடிய லாக்கரில் வச்சு லாக்கர் சாவியை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியுமே ஆடிட்டிங் வந்தவங்க அதை கேட்கும்பொழுது அது என்னோடய பர்சனல் தான், சாவி நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஃபைல்ஸ்லாம் எடுத்து கொடுத்ததுனால அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே எந்த ஃபைலும் அவங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா இவ்வளோதான் ஃபைல்ஸ் தேவை அப்படிங்கிறதுனால அந்த லாக் அவங்க திறக்க சொல்லலை. ஒருவேளை திறக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் சாவி வீட்டில் இருக்குன்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருந்திருப்பேன். பட் அவங்களுக்கு எங்கிட்டிருந்து தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே கிடச்சதுனால அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் சிஇஓ ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பணத்தை யார் எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களோட லாக்கருக்கு வேறு ஏதாவது கீ இருக்கா? என்னோடய லாக்கருக்கு கீ இருக்குது, பட் அது என்னோடய ஓனர் கிட்ட தான் இருக்குது. அதாவது உங்கள் சிஇஓ கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? ஆமாப்பா. ஒருவேளை அங்கே சிஇஓவே எடுத்துக்கிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம்னு விட்டுருக்கலாம்ல? வாய்ப்பே கிடையாது கௌதம். ஏன்னா அவர் நான் வந்து பணப்பெட்டி வச்சதுலேருந்து 10 மணிக்கு வீட்டுக்கு வரும் வரைக்குமே அந்த ரூம் விட்டு வெளியில் வரவே கிடையாது. எல்லாருமே அங்கே ஆடிட்டிங் நடந்துகிட்டு இருந்ததுனால அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் தான் அந்த ரூமுக்கு போகவும் வெளியே வரவும் இருந்தேன். மற்றபடி அவர் எடுத்துருக்கான வாய்ப்பு கிடையாது. அவர் என்கிட்ட இன்னைக்கு காலைல பேசும்போது கூட நான் பணம் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லவே கிடையாது. 50 லட்சரூபா பணம் பத்திரமாக இருக்கட்டும், ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு தான் சொன்னார். ஆனால் எப்படி இந்த பணம் காணாமல் போச்சுன்னு சுத்தமாக ஐடியாவே கிடையாது அங்கிள். சரி அங்கிள், உங்களோட சிஇஓ உங்கள் கையில் பணத்தை கொடுக்கும் பொழுது அதில் 50 லட்சரூபா பணம் இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம் கௌதம், நான் பார்த்தேன். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஆமாம் கௌதம், எங்கள் சிஇஓ பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டான ஆள்.
இந்த மாதிரி பணப்பெட்டியை பார்த்த உடனே அவர் இமிடியேட்டாக கதவை சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பணத்தை எல்லாமே வேக வேகமாக கட்டுக்கட்ட எண்ண ஆரம்பித்தார். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கட்டெல்லாம் செக் பண்ணி 50 லட்சம் ரூபாய் என் கையில் கொடுத்தாரு. எனக்கு சிஏஓ பண விஷயத்தில் ரொம்பவே கராரானாலு. அவர் ஒரு 10 ரூபா கொடுக்கதா இருந்தாலும் அந்த 10 ரூபாயை பார்த்தான் கொடுப்பாரு. ஏன் கண்ணு முன்னாடிதான் அவர் 50 லட்சம்னு எண்ணினார். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என் ரூமுக்கு வந்து வைக்கும் பொழுது கூட ஆடிட்டிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே தேவையான ஃபைல்ஸை வாங்கிட்டு போயிட்டதுக்கப்புறமா என் ரூமுக்கு லாக் பண்ணிக்கிட்டு நான் அந்த பணத்தை செக் பண்ணி பார்த்தேன். 50 லட்சம் ரூபா இருந்துச்சு. நீங்கள் பணத்தை செக் பண்ணி உங்களோட பீரோக்குள்ளே வைக்கும் பொழுது மணி என்ன இருக்கும்? ஒரு 7.5 இருக்கும். 7.5க்கு நீங்கள் பணத்தை வைக்கும் பொழுது உங்களோட அமௌண்ட்டு 50 லட்சம் ரூபா அந்த பெட்டியில் அப்படியே தான் இருந்திருக்குது. ஆமாம் கௌதம், அப்போ நீங்கள் 10 மணிக்கு வீட்டுக்கு அந்த பெட்டி எடுத்துகிட்டு வரும்பொழுது நீங்கள் செக் பண்ணலையா? இல்லைப்பா. ஓகே அங்கிள், அப்போ நீங்கள் கடைசியாக அந்த பணம் 50 லட்சம் ரூபாய் பார்த்தது அந்த அன்னைக்கு, அதாவது நேத்திக்கு 7.5 மணிக்கு. ஆமாப்பா, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பணத்தை பார்க்கவே இல்லை. ஆமாப்பா, இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் 20 லட்சம் ரூபா தான் இருந்துச்சு. மிச்சம் 30 லட்சம் ரூபா எங்கே போச்சுன்னு கூட தெரியல. சரி அங்கிள், இதுக்கு ஒரு வழி இருக்குது, பட் அது பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சொல்லுப்பா, என்னோடய ஹெல்ப் ஏதாவது வேணுமா? கண்டிப்பாக அதில் உங்கள் ஹெல்ப் தான் அங்கிள் தேவைப்படுது. சொல்லுப்பா கௌதம், என்ன விஷயம்னு. அதாவது அங்கிள், இப்போ உங்களோட ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா இருக்குல்ல? ஆமாப்பா, நேற்றுக்கு ஈவினிங் ஒரு 4:00 இருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸோட ஃபுட்டேஜ் எனக்கு தேவைப்படுது. அது உங்களால் கொண்டாந்து கொடுக்க முடியுமா? கௌதம், புரியுது அங்கிள், சிசிடிவியோட ஃபுட்டேஜ் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகம் வரும். அதை நீங்கள் பயப்படுறீங்க அப்படி தானே? ஆமாப்பா, நான் போய் கேட்டனா ரொம்ப மோசமாக போயிடும் அங்கிள். நான் போனேன்னா யார் என்ன எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அங்கே கம்பெனியில் வேலை செய்கிற நீங்களே போய் கேட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோட மேனேஜர் நீங்கள், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெரிஃபை பண்ணுற மாதிரி வெரிஃபை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு காப்பி எனக்கு கொண்டு கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக இதை மூவ் பண்ணலாம். சரிப்பா, நான் சிசிடிவியோட ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு உனக்கு கால் பண்ணட்டுமா? வேண்டாம் அங்கிள், நீங்கள் எனக்கு கால் பண்ணுறதோ நான் உங்களுக்கு கால் பண்ணுறதோ எதுவுமே வேண்டாம். இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, அந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்பவும் போல் இருங்க, எப்பவும் போல் வீட்டுக்கு வாங்க. இன்றைக்கி ஈவினிங் நானும் தாரகாவும் உங்கள் வீட்டில் டின்னர் சாப்பிட்ற மாதிரி வரோம், வந்து நான் வாங்கிக்கிறேன். சரிப்பா, சரிப்பா, நான் கிளம்பட்டுமா? சொல்லிகிட்டு இருக்கும்போதே தாரகா உள்ளேருந்து காஃபியோட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிள், காஃபி குடிச்சிட்டு போங்க. ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் உட்காந்து காஃபியை குடிச்சிக்கிட்டு அதே பரபரப்போட கார் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. போனதுக்கப்புறமா தாரகா ஒரு சந்தேக பார்வையோட கௌதம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கலாமா வேண்டாமா? நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே கௌதம் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. காரணம், மனைவி கிட்ட எதுவுமே மறைக்கக்கூடாது அப்படின்னாலும் தாரகாவும் அறிவாளி தான். ஏதாவது ஒரு வகையில் அவளுக்கு ஏதாவது சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுக்காக கௌதம் எதுக்கும் சொல்லி வைக்கிறாரு. நிறையா கேஸில், ஒரு பெரிய கொலை கேஸில் கூட இப்படி இருக்குமோ அப்படின்னு தாரகா கேட்ட விஷயத்தினால விடைகள் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது கௌதமுக்கு நல்லாவே தெரிஞ்சது. இதனால் மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வைக்கிறாரு. எப்படியாவது மண்டை போட்டு நல்லா குழப்பி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில் கௌதம் கிளம்பி கோர்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கௌதம், டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம்லப்பா? இல்லை அங்கிள், நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க. முதல்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் வெரிஃபை பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நாம் என்னென்னு பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் டின்னர் நடந்துட்டுருக்குது. ராமமூர்த்திக்கும் அவருடைய மனைவியோட முகத்துலேயும் ஒரு துளி கூட சந்தோஷம் கிடையாது. அவங்களோட பொண்ணு யமுனா ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கிறான். ஏன்னா இது நாள் வரைக்கும் கௌதமியோ கௌதமோட மனைவி தாரகாவையோ யமுனா பார்த்தது கூட கிடையாது. யார் இவங்க என்ன அப்படின்னு புரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிறா. யமுனா, இவர் உனக்கு வந்து ஒரு வகையில் மாமா முறையாகுதுமா? அப்படியாப்பா, நான் பார்த்ததே இல்லையே. ஆமாப்பா, நீ பார்த்துருக்க மாட்டேன், தூரத்து சொந்தம். இப்போது இன்றைக்கி எதுக்குப்பா வந்திருக்காங்க? சும்மாம்மா, உங்களையெல்லாம் பாட்டு போகிறக்காக. கோயம்புத்தூரில் அவர் பெரிய வக்கீலாக இருக்காருப்பா. நான் இப்போ தான் மீட் பண்ணினேன், வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன். அதனால தான் மாமாவும் அக்காவும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா யமுனாவும் தாரகாவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. டின்னர் நடந்துட்டுருக்கும் பொழுது தாரகாவும் யமுனாவும் நல்லா பேசி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் கௌதம் அங்கே இருக்கக்கூடிய லேப்டாப் எடுத்து அந்த சிசிடிவி கேமராவை நல்லா மூழ்கி பார்க்க ஆரம்பிக்கிறான். ராமமூர்த்தியும் அவருடைய மனைவிக்கும் மூஞ்சி எல்லாம் ஒரே வருத்தம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏற்கனவே ஒரு நாள் போயிடுச்சு. நாளைக்கு நாளானிக்கு ஈவினிங்குள்ளே ஆடிட்டிங் முடிஞ்சிடும். இந்த 2 நாளுக்குள்ளே 30 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது. தன்னோட பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தா கூட 10 லட்சம் ரூபா தான் இருக்கும். மீதி 20 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? இல்லை, தன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சு அதை பணத்தாக வாங்கலாம் அப்படின்னாலும் இன்னும் 2 நாளில் ப்ராப்பர்ட்டி வச்சு 20 லட்சம் ரூபா அவரால் திரட்ட முடியுமான்னு தெரியல. அது இல்லாமல் தாம் பண்ணாத ஒரு தப்புக்காக எதுக்காக தன்னோட ப்ராப்பர்ட்டியை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ராமமூர்த்திக்கு இருந்துச்சு. இன்னுமே இந்த பணம் எங்கே போயிருக்கும், இப்படி சீக்கிரட்டாக அந்த பணம் மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவே அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. இப்போது யார் சந்தேகப்படுறது? நம்மக்கிட்ட பணத்தை
கொடுக்கும் பொழுது 50 லட்சம் ரூபா கொடுத்த முதலாளியா, அவர்கிட்ட தான் இன்னொரு கீ இருக்குது. இல்லை ஏழைகள் மணிக்கு மேலே தன்னோட ரூமுக்கு கூட்ட வந்த அந்த அம்மா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பியூன் பையன், இன்னும் 2-3 பேர் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க சைன் வாங்குறதுக்காக வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தன்னோட பிஏ யார் சந்தேகப்படுறது, ஒருத்தரையுமே சந்தேகப்பட முடியாது. ஏன்னா பணப்பெட்டி இருந்த அந்த பீரோவோட கீ ராமமூர்த்தி கிட்ட தான் இருந்துச்சு. இல்லை அதை விட்டுட்டா வண்டி காருக்கு நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன், டிரைவர் கூட கிடையாது. வீட்டில் பார்த்தோம்னா வீட்டில் மனைவியும் பொண்ணும் தான் இருக்காங்க. சிச்சி, மனைவியும் பொண்ணையும் நாம் எப்படி சந்தேகப்பட முடியும்? பொண்ணு வேறு ரூமில் படுத்துருக்குறா, மனைவியும் நானும் வேறு ரூமில் படுத்துருக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணத்தை யார் எடுத்திருப்பாங்க? இது என்ன மாயமா மந்திரமா, ஒன்றுமே புரியலையே. ராமமூர்த்தி கையில் எடுத்த சப்பாத்தியை வாயில் கூட போடாமல் அப்படி யோசிச்சுட்ருக்கிறாரு. அதை பார்த்த தாரகா, அங்கிள் சாப்பிடுங்க அங்கிள், என்ன யோசிச்சுட்ருக்கிறீங்க? இல்லைம்மா ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க அங்கிள், கெஸ்ட்டு நாங்கள் சாப்பிடணும்னா வீட்டில் இருக்கிற நீங்கள் சாப்பிட தானே சாப்பிட முடியும். ஓ ஓகேம்மா சாப்பிடுமா. சொன்னதுக்கப்புறமா தாரகா, யமுனா, ராமமூர்த்தி அவருடைய மனைவி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 3/4 மணி நேரத்துக்கு மேலே அந்த சிசிடிவி கேமராவை அங்கே இங்கே திருப்பி திருப்பி பார்த்த கௌதமுக்கு கிடைச்சது தோல்வி மட்டும்தான். அலசி ஆரஞ்சதுக்கு அப்புறமா ராமமூர்த்தியை பார்க்குறாரு கௌதம். ராமமூர்த்தி ஏதோ ஒரு ஏக்கத்தில் விடை கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் கௌதம், இல்லை அங்கிள் எதுவுமே கிடைக்கல. ரொம்பவே ஏமாற்றத்தில் ராமமூர்த்தியும் அவருடைய மனைவியும் உட்காந்துருக்கிறாங்க. தாரகா இதை காமிச்சிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கௌதமியும் கிருஷ்ணமூர்த்தியும் மட்டும் ஒருக்கா பார்த்துட்டு அமைதியை கீழே குமிஞ்சிக்கிட்டாங்க. அங்கிள் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா? ஏதோ வரேன்ப்பா. சொன்னதுக்கப்புறமா ராமமூர்த்தியோட ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. யமுனாவுக்கு இங்கே நடக்கிற எந்த விஷயமும் புரியவே இல்லை. அங்கிள் சாரி அங்கிள், நேதிக்கிலிருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் நீங்கள் கொடுத்த சிசிடிவி கேமராவை ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டேன். உங்களோட சிஓ ரூமுக்குள்ளே ஆடிட்டருக்கு போனவங்க மட்டும்தான் போயிருக்கிறாங்க, அதுவும் பணப்பெட்டி நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான். நீங்களும் உங்கள் ஓனரும் அந்த பணப்பெட்டியை செக் பண்ணுறதுக்கு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து அந்த ரூமில் யாருமே இல்லை. அதே மாதிரி உங்கள் ரூம்லேயுமே நீங்கள் பணப்பெட்டி வச்சதுக்கு அப்புறமா கூட்டத்துக்காக ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, உங்கள்கிட்ட சைன் வாங்குறதுக்காக 2-3 பேர் வந்திருந்துருக்குறாங்க. பியூன் அடிக்கடி வந்து உங்களுக்கு 2 காஃபி கொடுத்துட்டு போயிருக்காரு. மற்றபடி உங்கள் பீரோ பக்கத்தில் போயோ அங்கே இருக்கக்கூடிய பணத்தையோ யாருமே எடுக்கலை. இதே மாதிரி நீங்கள் பணத்தை எடுக்கும் பொழுது 10 மணிக்கு அப்புறமா நீங்கள் காருக்கு வர வரைக்கும் உங்களை யாருமே நிறுத்தியும் பேசவும் இல்லை, அந்த பெட்டியை தொட்டுக்கூட பார்க்கவும் இல்லை. அதே மாதிரி காரில் ஏறி நீங்கள் வீட்டுக்கு வர வழியில் எங்கேயாவது நிறுத்துனீங்களா? இல்லைப்பா நான் காரில் ஏறி எங்கேயுமே நிறுத்தலை, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் வந்தேன். வீட்டில் இறங்கி பெட்டி என்ன பண்ணீங்க? வீட்டில் இறங்கி பெட்டி நான் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு பீரோவில் வச்சு சாத்துனேன்ப்பா. நீங்கள் பீரோவில் வச்சு சாத்தும் பொழுது வீட்டில் யார் யார் இருந்தாங்க? யமுனா எப்போவோ தூங்கிட்டாப்பா, அவள் ஸ்கூலுக்கு போகிறதுனால அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெலாம் தூங்கிட்டா. நானும் உங்கள் அத்தையும் மட்டும்தான்ப்பா இருந்தோம். ஆன்ட்டி நீங்கள் மட்டும் இருந்தீங்க. இந்த பணப்பெட்டி வந்தது உங்களுக்கு ஆன்ட்டிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது அப்படி தானே? ஆமாப்பா, எனக்கும் உங்கள் ஆன்ட்டிக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. நான் பூட்டிகிட்டு வந்துட்டோம்ப்பா. இந்த ரூம்லேயே இருக்குது பீரோ? இல்லைப்பா இல்லை, நானும் உங்கள் ஆண்டி இந்த ரூமில் தான் படுத்துக்குவோம். ஆனால் பீரோ வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ரூமில் இருக்குது. ஏன்னா அந்த ரூமை நாங்கள் நல்லா சாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமில் தான் வச்சுருக்கோம். கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த ரூமை யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை தங்கிறதுக்கு. அதனால் அந்த சின்ன ரூம் தான்ப்பா நாங்கள் முக்கியமான இம்பார்ட்டண்ட் வந்து ஃபைல்ஸு பணமெல்லாம் வைப்போம். அப்படியே அங்கிள், நான் பார்க்கலாமா? ம், பார்க்கலாம்ப்பா. அங்கிள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுப்பா. இது விஷயமா ஆன்ட்டிக்கிட்டேயும் யமுனா கிட்டேயும் நான் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கௌதம், நீ யார்கிட்ட வேணாலும் பண்ணுப்பா, அதுக்காக என்னுடைய மனைவியும் பொண்ணு தப்பு பண்ணியிருப்பாங்க நான் சொல்ல போகிறது கிடையாது. நீ யார்கிட்ட வேணாலும் பண்ணு, ஆனால் எப்படியாவது உண்மை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பா. ஓகே அங்கிள். பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. யமுனா மறுபடியும் ஒரு சந்தேக பார்வையோடு பார்த்துட்ருக்குறா. அப்பா என்ன பண்ணீங்க நீங்களும் கௌதம் அங்கிளும் உன்ன போய்? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நானும் அங்கிளும் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்கே கதவை சாத்தினீங்க. ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் பாருமா பொண்ணுக்கு சாப்பாடு வை, அவள் சாப்பிட்டுட்டோம், நானும் கௌதமு அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸுக்கு ரூமுக்கு போயிட்டு வந்துடுறோம். ஆ சரிங்க. ரூமை திறந்தால் அங்கே 2 பீரோ இருக்குது. 2 பீரோவும் நல்ல ஸ்ட்ராங்கான லாக்கர் போட்டது. அங்கே இருக்கக்கூடிய 2 பீரோவையும் கௌதம் எவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அதனால் ஓப்பன் பண்ணவே முடியல. இதோட கீஸ்லாம் எங்கள் அங்கிள் இருக்கும்? இதாப்பா இங்கே கீ மாற்ற செயின் இருக்குல்ல, அதில் தான்ப்பா நாங்கள் மாட்டி வச்சுருந்துருப்போம். அப்போது இந்த 2 பீரோவோட கீ எல்லாத்தையுமே நீங்கள் இதே ரூமில் தான் மாட்டி வச்சுருப்பீங்க? ஆமாம்ப்பா. சரி அங்கிள், அப்படி மாட்டி வச்சுருக்கிற நேரத்தில் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? வீட்டில் நான், அத்தை, யமுனா, அப்புறம் வந்து பையன் காலேஜ் படிக்கிறதுனால அவன் எப்பாவது ஒரு நாள் தான் வருவான். அப்படி இருக்க சூழ்நிலையில் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம்,
முக்கியமான கீஸ்லாம் அங்கே தான்ப்பா இருக்குது. அந்த ரூமையே ஒட்டு மொத்தமாக சாத்தி நான் ஒரு கீ எடுத்துக்குவேன்ப்பா. ஒரே ஒரு கீ தான் இருக்குதா அங்கிள்? ஒரு கீ எங்கிட்ட இருக்குது, ஒரு கீ உங்கள் அத்தைட்டு இருக்குது, வேறு யார்ட்டையும் இல்லையா? இல்லைப்பா, அந்த கீ எங்கே இருக்குன்னு யமுனாவுக்கோ இல்லை பைய சதீஷ்கோ தெரியவே தெரியாது. நானும் உங்கள் அத்தைக்கு மட்டும்தான் கீ வச்சுருக்குறோம். அப்போது ரெண்டு பீரோவையும் சாத்தி கீ எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த ரூமோட கீ தான் நீங்களும் அத்தையை வச்சுருக்கிறீங்க அப்படி தானே? ஆமாம்ப்பா. ஏன் அங்கிள், நீங்கள் தூங்கினதுக்கப்புறமா அத்தையே இந்த பணத்தை எடுத்துருக்கக்கூடாது? பா கௌதம், வாய்ப்பே கிடையாதுப்பா. அவளும் நானும் ஒரே ரூமில் தான் படுத்திருக்கிறோம். அவள் ஒருவேளை கதவை திறந்து போனானா அந்த சத்தம் எனக்கு நல்லாவே கேட்டிருந்துருக்குமே. அங்கிள் இல்லை அங்கிள், நான் ஜென்ரலாக கேட்டேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நான் வேணா யமுனாவையும் அத்தையும் சும்மா ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணட்டுமா? பண்ணுப்பா, நீ சந்தேகப்படுற அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை காப்பாற்றி விடுறதுக்காக தான் பண்ணுறேன்னு நினச்சி நான் தேத்திக்கிறேன். பண்ணுப்பா. சொன்னதுக்கப்புறமா டைனிங் டேபிள் வந்து உட்காடுறாங்க. யமுனா கிட்டேயும் ராமமூர்த்தியோட மனைவி கிட்டேயும் இன்வெஸ்டிகேட் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் ரெண்டு பேரும் சொல்கிற பதில்களை பார்த்தா அந்த பணம் காணாமல் போனதுக்கும் அவங்களுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது கௌதமுக்கும் கூடவே தாராவுக்கும் புரியுது. தாராவை தன் கண்ணாலேயே கேள்வி கேட்குறாரு கௌதம். தாரா இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாராவுக்கு பட்டதை கௌதமுக்கும் பட்டுச்சு. ரெண்டு பேத்துக்கும் ஒரே எண்ணம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க குற்றவாளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிற அளவுக்கு அவங்க கொந்துட்டுருக்குறாங்க. சரி அங்கிள், டைம் ரொம்ப ஆயிடுச்சு, இப்போவே இங்கே 10:00. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 10:30 ஆகிடும். நானும் தாரகாவும் கிளம்புறோம். மறுபடியும் நாளைக்கால நான் மீட் பண்ணலாம். சொல்லும் பொழுது ராமமூர்த்தி ஒரே தவிப்பாக பார்க்குறாரு. இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 3வது நாள் ஆடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா 4வது நாள் காலையில் நேரமாகவே பணத்தை கொண்டு போய் அவர் சிஇஓட்டு கொடுக்கணும். பணம் அப்போ இல்லை அப்படின்னா அவரோட உலகமே மாறி போயிடும், வாழ்க்கையே மாறி போயிடும். ஜெயிலில் கம்பி தான் எண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் ராமமூர்த்திக்கு. அந்த தவிப்பு கௌதமுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. அங்கிள், ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 2 நாள் இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னை நம்பிட்டீங்கள, உங்களை நான் கைவிட மாட்டேன். ஏதோ ஒரு நம்பிக்கையோட கௌதமோட கை இறுக்கி பிடிச்சி மறுபடியும் விட்டுறாரு. கௌதம் வண்டி ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. எப்போவுமே ஃபாஸ்ட்டாக போகிறவர் அன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிக்கிறாரு. தாரகாவுக்கு அந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ஒரு விஷயம் தாரகா சொல்லுவா, அதை வச்சு இந்த கேஸை நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம். எதுவுமே கிடைக்காத சூழ்நிலையில் கேஸை பற்றி ஒரு 10 வாட்டி திரும்ப திரும்ப சொல்லி தாரகாட்டிருந்து க்ளூ வாங்குறது கௌதமோட வழக்கம். தாரகா உடனே வாயை ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, யமுனாவோட ஃபோனில் ஒரு சில விஷயம் நான் பார்த்தேன். அப்படியா, என்ன பார்த்தேன்? சொன்ன உடனே கரெக்டாக ஒரு க்ளூ கிடைக்க ஆரம்பிக்குது. இதைத்தான் தாரகா நான் அவங்ககிட்டருந்து எதிர்பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலையில் நேரமாக கௌதம் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. ராமமூர்த்திகிட்டருந்து ஃபோன் கால் வர ஆரம்பிக்குது, ஆனால் கௌதம் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக தாரகாவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா தாரகா, கௌதமுக்கு ஃபோன் பண்ணினேன், கௌதம் எடுக்கலை. அங்கிள், உங்கள் கேஸ் விஷயமாக தான் அங்கிள் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி ஈவினிங் அவரே உங்களுக்கு கால் பண்ணுவார். ஈவினிங் ஆயிருமாம்மா, கவலைப்படாதீங்க அங்கிள். நீங்கள் நாளன்னைக்கு காலையில் தானே உங்கள் பணத்தை கொடுக்கணும். நீங்கள் நாளைக்கு பணத்தை கொடுக்குற அளவுக்கு அவர் ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நேரம் கரைய கரைய ராமமூர்த்திக்கு படபடப்பாயிருச்சு. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் கௌதம் கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அன்னைக்கு கௌதம்ட்ருந்து எந்த விதமான ஃபோன் காலும் வரல. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபோன் கால் வராதது பயங்கர ஏமாற்றத்தை கொடுத்துச்சு ராமமூர்த்திக்கு. நைட்டு நேரமாக ஆஃபீஸில் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தாரு. ராமமூர்த்தி இப்படி இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுவும் அவருக்கு பயம், ஐயோ நாம் இப்படி இருக்கிறோமே, நம்ம மேலே சந்தேகம் வந்துருமோ அப்படின்னு. கொஞ்சம் தலைவலிக்குது அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு 6 மணிக்கே போக ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போன ராமமூர்த்தி வெளியில் நின்றுக்கூடிய யமுனாவை பார்த்து ஒரு ஆச்சரியம். யமுனாவோட மூஞ்சி எல்லாமே ஒரே பரபரப்பில் இருக்குது. யமுனா ஏன் இப்படி பரபரப்பாக வெளியில் நின்றுட்டுருக்கிறா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருக்காரு. யமுனா நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு காரை வேகமாக கொண்டே முன்னாடி நிறுத்துறாரு. யமுனாவை பார்த்த ராமமூர்த்தி, ஏமா வெளியில் நின்றுட்டுருக்கிற? டாடி நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். சொல்லுமா என்ன விஷயம்? சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வாங்க டாடி. என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லு. நீங்கள் வாங்க டாடி, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும். வேகமாக காரை நிறுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் நிற்கிற ராமமூர்த்தி கூட ஆச்சரியம். ஏன்னா தன்னோட மகன் சதீஷ் கூடவே கௌதம் ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டுருக்குறாங்க. யமுனா, எதுக்குமா நீ பரபரப்பாக கூப்பிட்ட? அப்பா நம்ம சதீஷ் வந்திருக்காப்பா ரொம்ப நாள் கிளம்பிச்சு வீட்டுக்கு. ஆமாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற இப்போ வந்திருக்கான், அதில் என்ன இருக்குது? இல்லைப்பா, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அவன் வீட்டுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு முன்னாடி வந்துட்டு போனான், இப்போ தான்ப்பா வந்திருக்கான் கௌதம். இந்த பரபரப்புனால்தான் இப்படி வெளியே நின்றுச்சேன் நீயே. ஆமாம், ஏன்ப்பா? நானே பயந்துக்கிட்டேன். சதீஷை பார்க்காம கௌதமை பார்த்து, கௌதம் எங்கப்பா போயிருந்த காலையிலேருந்து? அங்கிள் அது வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் பார்வை சதீஷ் மேலே திரும்ப ஆரம்பிக்குது. சதீஷ், எப்பப்பா வந்த? இன்னைக்கு தான் இப்போ தான் வந்தேன். என்னப்பா திடீர்னு வந்திருக்க? அங்கிள், அதை நான் சொல்கிறேன். சொல்லுப்பா கௌதம், என்ன விஷயம்? ஒரு மூலையில் உட்காந்து கோமா உட்காந்துட்டுருக்கிற தன மனைவியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏய், நீ எப்படி கோமா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? எல்லாத்தையும் கௌதம் சொல்லுவார்.
அங்கிள், உங்கள் 30 லட்சரூபா பணம் 30 லட்சமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 27 லட்சரூபா உங்கள் பையனோட பேக்கில் இருக்க போய் எடுத்துக்கோங்க. கௌதம், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அங்கிள், 30 லட்சரூபா பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 27 லட்சரூபா உங்கள் பையனோட பேக்கில் இருக்க போய் எடுத்துக்கோங்க. கௌதம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா? ஆமாம் அங்கிள், பணத்தை எடுத்தது உங்கள் பையன்தான். எப்படி கௌதம், அவன் ஊருக்கே வரல? அவன் ஊருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு வரல? இருங்க அங்கிள், உண்மையை நான் சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க பையனே சொல்லுவான். என்னடா சொல்கிறாரு, ஒழுங்காக வாய் திறந்து பதில் சொல்லு. அவன் எதுவுமே பேசாமல் உட்காந்துட்ருக்குறான். உடனே ராமமூர்த்தியோட மனைவிக்கு கோவம் வந்துடுது. அங்கேருந்து வேகமாக வந்தவங்க பையன் சதீஷோட தலையில் 2 அடி அடித்து, இப்போ வாய் திறந்து உங்கள் அப்பாவுக்கு பதில் சொல்கிறேன், இல்லை கழுத்து நெரிச்சு கொள்ளட்டுமா? சொல்கிறதுக்கப்புறமா கௌதம் பேச ஆரம்பிக்கிறான். ஆமாப்பா, நான் தான் பணத்தை எடுத்தேன். எப்படிடா பணத்தை எடுத்தேன், எப்படா ஊருக்கு வந்தேன்? நான் அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஏன்டா இப்படி பண்ணுறேன்? ஆமாம், செலவுக்கு சும்மா மாதம் மாதம் 2000 ரூபா அனுப்புகிறீங்க. நீங்கள் எவ்வளோப்பா சம்பாதிக்கிறீங்க? 75 ரூபா சம்பாதிக்கிறீங்க. இவன் மட்டும் வீட்டில் இருந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுறீங்க. எப்போ பார்த்தாலும் பொண்ணுக்கு நகை நகை நகை. எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 2000 ரூபா சென்னையில் நான் படிக்கிறேன், ஹாஸ்டலில் கொண்டே சேர்த்துருக்கீங்க. என் கூட படிக்கிற பையனா வெளில ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கானுங்க. ஹாஸ்டல் ஜெயில் மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மாதம் 2000 ரூபா செலவுக்கு போடுறீங்க. டேய், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி, காலேஜ் ஃபீஸ் கட்டி, மாதம் மாதம் உனக்கு மெஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டி, அது இல்லாமல் உனக்கு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு, இது எல்லாமே பண்ணி எக்ஸ்ட்ரா 2000 ரூபா கொடுக்குறேன்டா. அது பத்தலப்பா. எப்படிப்பா எனக்கு 2000 ரூபா பத்தும்? வெளியில் போய் ரூம் எடுத்தாங்கன்னா அது எக்கச்சக்கமாக செலவாகும்ப்பா. நிறைய கெட்ட வழக்கங்களை பழகிக்கிங்கிறப்போ உனக்கு ஹாஸ்டலில் போட்டிருந்தாங்க. என்னப்பா கெட்ட வழக்கங்களை பழகிக்கிறது? இந்த வயசில் நார்மலாக பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசை கூட, ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கூட எனக்கு கிடையவே கிடையாது. அதுக்காக என்ன சொல்ல வர? ஆமாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு நிறைய செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் போடுற மாதம் 2000 ரூபா வச்சு நான் என்னப்பா பண்ண முடியும்? அதனால தான் பணம் வேணும்னு ஆசைப்பட்டேன். லவ் பண்ணுறியா? ஆமாப்பா, இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தா. அவள் என்னென்னமோ கேட்குற அதெல்லாம் வாங்கி கொடுக்குறது. எங்கள்கிட்ட பணம் கிடையாது. பணம் இல்லைன்னா வேறு என்ன பண்ண முடியும்? யார்ட்டையிருந்து எடுக்கத்தானே முடியும்? வெளியில் இருக்கிற ஆளுகள்கிட்ட எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. அதனால தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணினேன். அந்த அன்னைக்கு கூட நான் வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு தான் முடிவு பண்ணினேன். பகல்லே வந்து உங்களையெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு தான் முடிவு பண்ணினேன். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் வந்து பகலில் பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருந்திருப்பீங்க. இவன் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா அப்படின்னு. நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் அந்த ரூம் பக்கம் போயிருக்க முடியுமா? அதனால தான் அந்த அன்னைக்கு நைட்டு உங்கள் யாருக்குமே தெரியாமல் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் அன்னைக்கு பார்த்து லேட்டாக தான் வந்தீங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டேன்ப்பா, ஆனால் நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் படுக்க போகும் பொழுது 12 மணிக்கு மேலே வந்தேன். நான் ஒளிஞ்சிக்க நேரத்தில் தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பெட்டியில் 50 லட்சரூபா வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது. அடிக்கடி ஆஃப்டால் பணத்தை திட்டுறதுக்காக நான் அங்கேருந்து வர முடியுமா? அதனால தான் முழுசாக எடுக்காமல் பாதி பணத்தை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணினேன். நீங்களும் அம்மாவும் தூங்க போனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ரூமுக்கு அம்மா கொடுத்த சாவி எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா கிச்சனில் ஒரு பர்ஸில் போட்டு மேலே இருக்கக்கூடிய டிராஃபில் போட்டு வச்சுருப்பாங்கன்னு நான் நிறையா நாள் பார்த்துருக்கேன். அங்கே போய் சேர் போட்டு ஏறினேன், அந்த சாவியை எடுத்தேன், திறந்தேன். உள்ளே போனால் தான் எல்லா கீ இருக்கேன். அந்த கீ எடுத்து நீங்கள் பெட்டி எங்கே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஒரு கட்டு 10000 ரூபா இருக்குன்னு முடிவு பண்ணி 30 லட்சரூபாய் கணக்கு போட்டு எல்லாத்தையும் என் பேக்கில் போட்டுட்டு நான் கிளம்பி போயிட்டேன். கைரேகை எதுவுமே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தொடச்சி வச்சு தான் போனேன். நீங்கள் எப்படி சாவி மாட்டிங்களோ அப்படியே மாட்டிட்டு, அம்மா எப்படி பர்ஸில் போட்டு அந்த கீயை மேலே வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி போட்டு வச்சுட்டு கிளம்பி போயிட்டேன். சத்தம் எதுவுமே வராமல் நாசூக்காக பண்ணிட்டு போயிட்டேன். அந்த பணத்தை வச்சு தான் நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த 2-3 நாளாக செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஆள் எப்படி என்னை கண்டுபிடிச்சான்னு தெரில. காலில் வந்து திடீர்னு என் காலேஜில் நிற்கிறான். எவன் இவன்? முதல்ல சொன்னதுக்கப்புறமா ராமமூர்த்தி தன்னோட பெல்ட்டை எடுத்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. 10 நிமிஷம் அடி, யாருமே தடுக்கலை. கடைசியாக கௌதம் மட்டும் தடுத்து, அங்கிள் வேண்டாம் அங்கிள், நீங்களும் உங்கள் பையனை கையால் கொண்டுறாதீங்க. ஏப்பா இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கானேப்பா, சொல்லி புரிய வச்சுக்கலாம் அங்கிள். அதுக்கு முன்னாடி அவன் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். நான் எப்படி கண்டுபிடிச்ச? அப்படி தானே, நேத்திக்கு நீ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்துருக்கிற. நீயும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் நீ அவளுக்கு ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கி கொடுத்ததை ஃபோட்டோ எடுத்து, நான் வாங்கி கொடுத்த ப்ரேஸ்லெட் அப்படின்னு சொல்லி நீ வச்சு நீ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிற. அது உண்மைதானே? ஆமாம், அது உனக்கு எப்படி? உன்னோட சிஸ்டர் யமுனா இருக்கார்ல, அவளோட ஃபோனில் தான் பார்த்தோம். எப்படி அது ஸ்டேட்டஸ்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லையே? நான் எல்லாரோட நேம்மரி ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேனே. அது உன்னோட அன்லக்கி, நீ உன் சிஸ்டரோட நம்பரை மட்டும் ஹைட் பண்ணலையாட்டிருக்குது. அவள் அதை பெருசாக கண்டுக்கல, அவளுக்கு அது புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல, இல்லை புரிஞ்சுமே சொல்லலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் என்னோடய மனைவி தாரகா பார்த்துட்டா. அதை பார்த்துட்டு நேற்று காரில் போகும்போது என்கிட்ட சொன்னான், ஏங்க இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா அது வந்து நம்ம அங்கிளோட பையன் தான் நினைக்கிறேன், சதீஷன் தான் நேம் இருந்துச்சு, இவ கூட சதீஷ் அண்ணன் தான் போட்டிருந்தா.
டிபியில் கூட ஃபேமிலி ஃபோட்டோ தான் வச்சுருக்கான். அப்படி இருக்க சூழ்நிலையில் காலேஜ் படிக்கிற ஒரு பையன் தன் கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஜுவல்லரி ஷாப்பில் போய் ஒரு பிளேஸ்லெட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பணம் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை என் மனைவி என்கிட்ட சொன்னான். அதனால தான் இன்றைக்கால ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி சென்னை வந்தேன். உன்னை பார்த்தேன், சும்மா நாளே நாலு அரை தான் எல்லாம் உண்மையை சொன்னேன். ஹாஸ்டலுக்கு போனோம், மிச்ச பணத்தை எடுத்தோம், வந்தோம். இதான் நடந்துச்சு. இப்போ புரிஞ்சா உனக்கு? ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணுறீங்க, சின்னதாக தான் விஷயத்தை விடுவாங்க, நீ பெருசாகவே விட்டுட்ட. இது சொன்னதுக்கப்புறமா ரொம்ப நன்றி உணர்ச்சியோட ராமமூர்த்தி கௌதமாக பார்க்குறாரு. அதே நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம், தான் பெத்த பை இப்படி திருட்டுத்தனமாக இருக்கிறானே, இவனை நம்பி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. கௌதம் பக்கத்தில் வந்து நின்று, அங்கிள் உங்களோட 27 லட்சரூபா கிடச்சிருச்சு, மொத்தமாக 47 லட்சம் இருக்குது. உங்கள் ஆடிட்டிங் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 3 லட்சரூபாயை உங்கள் சேவிங்ஸ்லேருந்து எடுத்து போட்டு உங்கள் ஓனர் அதாவது உங்கள் சிஇஓட்ட கொடுத்துருங்க. இனிமேல் இந்த மாதிரி விஷயம் நடக்காமல் பார்த்துக்குங்க. உங்கள் பையனை நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க. இவனை கொண்டே ஜெயிலில் விடுங்க, இல்லை இவனை தப்பிக்க விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையோ எந்த விதமான ஐடியாவோ கிடையாது. ஆனால் இதே மாதிரி தப்பை உங்கள் பையன் திருப்பி பண்ணாமல் பார்த்துக்குங்க. என்னோடய விஷயம் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். கௌதம், வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்ப்பா. நீ பண்ண உதவிக்கு எனக்கு எந்த நன்றியும் வேண்டாம் அங்கிள். அடிக்கடி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம். நான் கிளம்புறேன் அங்கிள், தாரா வெயிட் பண்ணிகிட்ருப்பா. சொன்ன கௌதம் வெளியில் போக ஆரம்பிச்சிடுறாரு. மகனை என்ன தான் பண்ணுறது அப்படிங்க தெரியாத ஒரு வெறுப்பில் ராமமூர்த்தி கூடவே அவருடைய மனைவியும் பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. காரியர்ன கௌதமுக்கு மனைவி மேலே அப்படி ஒரு சந்தோஷம். அவளோட ஏதோ ஒரு விஷயம்தான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குதில்லை. வீட்டுக்கு போகிற வழியில் அவருக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போகணும்னு உற்சாகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாரு. இதே மாதிரி கதைகளை கேட்குறக்கு மறக்காமல் நம்ம சிந்தனை பெட்டகம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஆதரவு எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.